பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் சொல்றேன், 0444-9-6-9-4-4-4. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தேவி சரவணி வந்திருக்காங்க. அவங்களை ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை பத்தி நம்ம நிகழ்ச்சியில டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி சளி சோரியாசிஸ் எல்லாம் அதிகப்படியா இருக்கும், அதே போல வயசானவங்க எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு மூட்டு வலி பயங்கர ஜாஸ்தியா இருக்கு, கால் குடையிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீசனல் சேஞ்சுக்காக மட்டும் இல்லாம லைஃப் லாங் அந்த மூட்டு வலியோட தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. மூட்டு வலிக்கு தானே டக்குன்னு ஒரு மெடிசன் எடுத்து போட்டுக்கலாம், பெயின் கில்லர் போட்டா போதும் நினைக்கிறாங்க. தாண்டி முழுமையா அதை விட்டு வெளியில வர முடியுமா மேம்? கண்டிப்பா முழுமையா வெளியே வந்துடலாம். இப்போ மூட்டு வலிகள்லாம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெரியும் நம்மளுக்கு வலிகள் மூட்டுகளில் வந்து. ஃபஸ்ட்டு சாதாரணமாக நம்மளுக்கு வந்து இனிஷியலாக மைல்டாக தான் நம்மளுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமே நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகி நம்மளுடைய பாடி ஹெல்த் கண்டிஷன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். இப்போ மூட்டு வலிகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குளிர்காலங்களில் வந்து எல்லா மூட்டு வலி இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது அந்த குளிர்காலங்களில் வந்து வலிகள் வந்து ஜாஸ்தியாகுது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆஸ் யூஷுவல் வெயில் காலங்களில் அந்த மாதிரி மற்ற காலங்களில் வந்து சும்மா கீழே வெறும் தரையில் வந்து படுத்து தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பழக்கம் இருக்கவங்களுக்குலாம் வந்து தரையோட சில்னஸும் அவங்களுக்கு வந்து அந்த உடம்புக்கு வந்து ஒத்துக்காமல் வலிகள் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஆரம்பத்திலே வலிகள் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருது. சாதாரணமாக மூட்டு வலி இருக்கவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்மளுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி குளிர்காலம் மழைக்காலம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூரியனோட ஆதிக்கம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அப்போ வெயில் வந்து நம்மளுக்கு சரியாக படாது. அப்போ வெயிலிருந்து நம்மளுக்கு வரக்கூடிய சத்துக்கள் வந்து நம்மளுக்கு குறையிறதுனால ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து செரிமானம் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தடைப்பட ஆரம்பிக்கும். செரிமானம் அதே மாதிரி எலும்புகளுக்கு ஸ்ட்ரென்த்து எல்லாத்துக்குமே வந்து வெயில் வந்து ஒரு முக்கிய காரணமாக நம்மளுக்கு இருக்குது. இப்போ அது கம்மியாக இருக்கும்போது நம்மளுடைய உடம்புல வந்து குளிர்தன்மை, நம்ம உடம்புல வந்து குளிர்ச்சி வந்து நம்ம என்விரான்மெண்ட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஒரு மந்தம் வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகும். பசி வந்து சரியாக எடுக்காது. அதே மாதிரி நம்ம ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு சரியாக செரிமானம் ஆகாது. அதே மாதிரி இந்த டைம் வந்து நம்ம கொழுப்பு சார்ந்த உணவுகள் வந்து ஜாஸ்தி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு எளிதில் வந்து செரிமானம் ஆகாது. அப்படி இருக்கப்போ அந்த செரிமானம் ஆகாதது எல்லாமே வந்து நம்மளோட வயிற்றில் வந்து நம்மளுக்கு தங்கி நம்மளுக்கு வந்து அது சரியாக செரிமானம் ஆகாமல் நம்மளுக்கு வாய்வு தொந்தரவுகள் பின்தொடர்ந்து அது ஏற்பட்டு அது என்ன ஆகும் அப்படின்னா அங்கங்கே மூட்டுகளில் போய் நம்மளுக்கு வந்து தேங்க ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு மூட்டுகள் வந்து பலவீனமாக இருக்கும் போது திரும்ப அந்த வாயுவும் நம்மளுக்கு சேர்ந்து நம்மளுக்கு வந்து அங்கே தேங்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து ஒரு பசை மாதிரி இருக்கும், ஒரு கொழுப்பு சத்து மாதிரி அது வந்து இருக்கும். அது வந்து ரெண்டு எலும்புக்கு நடுவில் நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து ஈஸியாக உட்கார்ந்து எந்திரிக்க முடியுது, நடக்க முடியுது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்மளால் செய்ய முடியுது. இப்போ அந்த திரவம், அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசைத்தன்மையான திரவம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, இல்லாட்டி இன்ஃப்ளமேஷன் ஆகிடுச்சு, இல்லாட்டி அது வந்து பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னா என்னவா மாறும் அப்படின்னா நீர்த்துவமாக மாற ஆரம்பிச்சிடும். நீர்த்துவமாக மாற ஆரம்பிச்சது அப்படின்னா உடனே நம்மளுக்கு காலில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காமிக்கக்கூடியது வீக்கமும் செவந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து காணப்படுறது. இதுக்கப்புறம் என்னாகும், ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்து வெரிகோஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இரத்த நாளங்கள் வந்து புடைச்சிட்டு பச்சை கலரில் சுருண்டு நம்மளுக்கு வந்து காணப்படும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் வந்து வலிகள் வந்து இந்த மாதிரி குளிர்காலங்களில் வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணி விட்டுறோம். என்ன அப்படின்னா நம்மளுக்கு குளிர்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்மளுக்கு ரத்த ஓட்டம் இருக்காது. இப்போ எப்படி நம்ம வந்து எங்கேயாவது கீழே நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரத்த கசிவு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா சுற்றி அதில் நம்ம வந்து ஐஸ் கட்டியை வச்சு நம்ம ஒத்தனை மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த பிளட் வந்து கிளாட் ஆகி அரெஸ்ட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம குளிர் தண்ணி நம்ம படும்போது அந்த பிளட் வெசல்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து சுருக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். உடனே நம்மளுக்கு வந்து சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்காது. அப்போ வலிகள் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். அதனால தான் குளிர்காலங்களில் வந்து எப்பயுமே வந்து இளவெண்ணீராக சுடுதண்ணியில் வந்து குளிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. யாராக இருந்தாலும் ஒரு நார்மல் பேஷண்ட்டாக இல்லாதவங்க கூட ஹாட் வாட்டரில் வந்து பாத்திங் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப சிறந்தது. இந்த குளிர்காலங்களில் மட்டும் அப்படி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சுடுதண்ணி நம்ம ஊற்றும் போது நம்மளுக்கு அந்த பிளட் வெசல்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து விரிய ஆரம்பிச்சிடும், ரத்த ஓட்டம் நம்மளுக்கு வந்து சீராக இருக்கும். அப்போ மூட்டுகளில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் நம்மளுக்கு வந்து ஏற்படாது. ஸோ பேசிக்காக வந்து மூட்டு வலிகள் வந்து குளிர்காலங்கள் வந்துருச்சுன்னா அக்ரவேட் ஆகிறதுக்கு காரணம் வந்து பேசிக்காக இந்த செரிமான பிரச்சனை இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து இருக்கிறதுனால தான்.
ப்ளஸ் இன்னும் 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏற்கனவே அவங்களுக்கு வந்து தேய்மானங்கள் அந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கும், கூட சேர்ந்து இந்த மாதிரி தொந்தரவுங்களும் சேர்ந்துட்டு மூட்டு வலிகள் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாகும். ஸோ இது நார்மலாக குளிர்காலங்கள் வந்துருச்சு அப்படின்னாவே வீட்டில் நம்ம வந்து தைலம் நம்மளாவே காய்ச்சி வச்சுக்கலாம். ஒரு தேங்காய் எண்ணெயில், தேங்காய் எண்ணெய் நல்லா காய்ச்சி அதில் வந்து ஒரு 50 கிராம் அளவு, 100 ml தேங்காய் எண்ணெய், 200 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 50 கிராம் 60 கிராம் கற்பூரம் வந்து நல்லா பொடிச்சு போட்டு அதை நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம காலில் டெய்லி நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம படுத்து தூங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், வலிகள் வந்து நம்மளுக்கு இருக்காது, தெரியவும் செய்யாது. ஓகே, இன்னும் பல விஷயங்கள் மூட்டு வலிகள் பற்றி பேசலாம். அதுக்கு நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் பிரியா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்குங்க மேம். எனக்கு கோல்டாக இருக்குன்னு இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு 3 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து எனக்கு சைனஸ் இருக்கு. சரி, சரிங்களா. ஸோ அது நான் எனக்கு ஒரே தலை பாரம் ஆகுறது, கும்பல் வர்றது, மூக்கில் சளி ஊட்டுறது, இந்த மாதிரிலாம் இருந்தது. அது நான் வெளியே கன்சல்ட் பண்ணியிருந்தேன், மெடிசன் இந்த மாதிரி உங்களுக்கு சைனஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க மெடிசன் கொடுத்துட்டுருந்தாங்க. சரி, மெடிசன் எடுத்துக்கிட்டேன். பட் எனக்கு இப்போ என்னன்னா இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு மேம். ஸோ அது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுற மாதிரி, ரொம்ப நேரமும் தலைவலி இருந்துட்டே இருக்கு. எனக்கு ஏசியில் உட்காந்து அந்த மாதிரி செட் ஆகுறது இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கு. பெங்களூர்ல எங்களோட ஆஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு. ரொம்ப சிவியரா இருக்கு, இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சரியாயிரும். என்ன பண்றீங்க அப்படின்னா மூக்கொழுகுதல் அதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு, மூக்கடப்புலாம் இருக்கு, தலைவலி அதெல்லாம் இருக்கு அப்படின்னா சுடுதண்ணி ஃபர்ஸ்ட் நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல நல்லா கொதிக்க வைங்க. அந்த தண்ணியில வந்து வேப்பிலை, மஞ்சள் தூள், நொச்சி இலை, கற்பூரவள்ளி இலை, துளசி இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சமா வந்து பூங்கற்பூரம் வந்து எடுத்து ஒரு 10 கிராம் அளவு, 20 கிராம் அளவு எடுத்து நல்லா தட்டி அதை பவுடர் பண்ணி அதையும் தண்ணிக்குள்ள போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா காய்ச்சுங்க. அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஒரு பெட்ஷீட் நல்லா இழுத்து போட்டுட்டு நல்லா உள்ள அதுலேருந்து வரக்கூடிய ஆவி வந்து நல்லா ஸ்டீமை வந்து நல்லா உள்ளே இன்ஹேல் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி கடைகளில் வந்து நம்மளுக்கு ஸ்டீமர் எல்லாமே கிடைக்குது. ஸோ அதில் வாட்ரு ஊற்றி வச்சு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் வர ஆவி வந்து உள்ளே இன்ஹேல் பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தலைவலி, தலை பாரம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். ஸோ சைனசைட்டிஸ்க்கு வந்து நம்ம நசியம் சிகிச்சை முறையும் நம்ம இந்த வேது பிடிக்கிற சிகிச்சை முறையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த தலை கபாலங்களில் உள்ள கேப்ஸில் அங்கே உள்ள நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன காற்றறைகளில் வந்து நம்மளுக்கு நீர் தங்காமலும் இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வந்து சேராமலும் நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ சளி நம்ம ஃபார்ம் ஆகாமல் தடுத்துக்கிட்டே இருந்தோம், அதுக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் நல்லா பூஸ்டப் பண்ணி வச்சுட்டு நம்ம பாதுகாத்துட்டே இருந்தோம் அப்படின்னா சைனஸினுடைய இம்பேக்டு, அதனுடைய ரிப்பீட்டட் அட்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு நோயை விட்டு நம்ம வெளியே இருக்கணும். ஸோ பெங்களூரில் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அந்த டாக்டர் ஆன் கால், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் பாண்டிச்சேரி சேர்ந்த பாகூர்ல இருந்து பேசுறேன் சார். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்கள் வயசு என்ன சார்? எனக்கு வந்து 60 வயசு. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே உட்கார்ந்து எந்திரிக்க முடியுதா? முடியல, அடக்கிறது கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே, ஓகே. இந்த மாதிரி நீங்க நடக்கும் போது ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குதா, கரகரன்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. அப்ப மூட்டுகள் வந்து நல்லாவே ஹெல்த்தியா தான் இருக்குன்னு அர்த்தம், சரியா? மாத்திரை எடுத்து பெயின் கில்லர் தான் எடுத்து நம்ம சப்ரஸ் பண்ணோம் அப்படின்றது கிடையாது. கொஞ்சம் செரிமானத்தை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னாவே சரியாயிரும். மலச்சிக்கல் தொந்தரவு எதுவும் இருக்கா? வாய்வு தொந்தரவு அது மாதிரி எதுவும் இருக்கா?
லேசா இருக்குல்ல, அது கொஞ்சம் கிளியர் பண்ணீங்கன்னா சரியாயிரும். அதே மாதிரி நைட்டு படுக்க போறப்ப மூட்டுகளுக்கு வந்து லைட்டா தைலம் மட்டும் நல்லா தடவிக்கோங்க. காலையில எந்திரிச்சு நடக்கிறப்போ நல்லாவே ஃப்ரீயா இருக்கும். கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஈஸியா நம்மளுக்கு நல்லா மூவ்மெண்ட் வந்துடும், சரியாயிரும். எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? பாண்டிச்சேரி பக்கமா? ஓகே, பாண்டிச்சேரியில எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், தைலம் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து நாங்கள் செஞ்சு வச்சுருப்போம். ஸோ அதை மட்டும் நீங்கள் வாங்கி காலுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு படுத்து தூங்கிட்டு காலில் எழுந்திரிச்சு பாருங்கள். நல்லா உங்களுக்கு வந்து ரிலீஃபாக இருக்கும். மேக்ஸிமம் இது வந்து கொஞ்சம் நல்லா சில்னஸ், கிளைமேட் வந்து சில்னஸாகவும் இருக்கு இல்லையா, ஸோ அதனால உங்களுக்கு டைட்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ லைட்டாக வந்து ஒத்தனை மட்டும் டெய்லி காலையில் கொடுத்துட்டு வாங்க. சுடுதண்ணி கல்லுப்பு நல்லா ஒரு கர்ச்சீஃப் இல்லாட்டி ஒரு துணியில் போட்டு கல்லுப்பு நல்லா நிறைய ஒரு கை அளவு கல்லுப்பு எடுத்து நல்லா கட்டிக்கோங்க மூட்டு மாதிரி. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறீங்க, நல்லா ஹாட் வாட்டரில் முக்கி அந்த மூட்டுகளை சுற்றி நல்லா ஒத்தனை கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஒரு 100 ml எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 50 g அளவு கற்பூரத்தை நல்லா பொடிச்சு போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு காரத்தன்மையாகவும் ஆயிரும், நல்லா வலி வந்து நல்லா கேட்கக்கூடிய ஒரு தன்மையாகவும் நம்மளுக்கு இருக்கும். அது என்ன பண்ணுறீங்க, அந்த மூட்டுகளை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு படுத்து தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கறிய போலமும் சுக்கும் வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை நல்லா எடுத்து பொடி பண்ணி வச்சுட்டு முட்டையோட வெள்ளைக்கருவில் நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டு படுக்க போகிறப்போ வந்து அந்த இடத்துல தடவிட்டு படுங்க. தேவையில்லாத வீக்கம், தேவையில்லாத தண்ணி, அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த பற்று வந்து நம்மளுக்கு உறிஞ்சி உள்ளே எடுத்துக்கும். ஸோ அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வீக்கம் எல்லாமே குறைஞ்சிருக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சரி பண்ணிடலாம். இப்போ மூட்டு வலிகள்லாம் நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து வராமல் இருக்கணும். மூட்டுகளை வந்து நம்ம ஆரோக்கியமாக பண்ணிட்டோம், சைனோவியல் ஃப்ளூயிட் நம்மளுக்கு நல்லா இயற்கையாகவே நார்மலாக செக்ரீட் ஆகி வந்துருச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்காது. எதுக்கும் நீங்கள் வந்து நேர்லேயும் பாண்டிச்சேரி எங்களுடைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, மருத்துவமனை அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் கூட வந்து பாருங்கள். உங்களால் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியல அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடியதை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிரும். பொதுவாக மூட்டு வலிகள் வந்துட்டு பேஷண்ட் சொல்லக்கூடியது வலி இருக்குன்னு சொல்லிட்டு, பட் டாக்டர் ஆகிய உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வலிகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வலிக்குமே ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா, ஏன்னா எல்லாத்துக்குமே காமனாக பெயின் ரிலீஃப்கான ட்ரீட்மெண்ட் தான் இருக்குமா மேம்? ஓகே, இப்போது மெயினாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பெயின் ரிலீஃப்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஜாஸ்தி கொடுக்கறது கிடையாது. இப்போ பெயின் ரிலீஃப் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த இதுவே அந்த மெடிசின்ஸே அவங்களுக்கு வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகாது. அப்போ வலி வந்து அவங்களுக்கு முதர்ந்ததோட ரொம்ப ஜாஸ்தியாக அவங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே நம்ம பெயின் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம நம்மளுக்கு மூட்டு வலிகள் இருக்குது அப்படின்னா வாதம், எல்லாத்துக்குமே வாதம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் போது தான் நம்மளுக்கு மூட்டு வலிகள் வரும். வாதம் ஜாஸ்தியாக இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படாது. அப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சரி பண்ணணும். அதை சரி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மலத்தை ஃபஸ்ட்டு இழக்கணும். மலம் வந்து ரொம்ப இறுகி இருக்கும், குடல் ஃபுல்லாக அவங்களுக்கு மலம் கட்டி இருக்கும், அதுலேருந்து தான் அவங்களுக்கு வந்து வாய்வு வந்து உற்பத்தி ஆகி வரும். ஸோ அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்லா செரிமானத்தை நல்லா உண்டு பண்ணி விட்டு பசித்தி நல்லா ஏற்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் நல்லா மலக்கட்டி இல்லாமல் நம்ம வந்து குடல் நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டோம், வறட்சி இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் லெவலில் அந்த வாதம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து சப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும், வாதம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ வாதம் நல்லா குறைய குறைய மூட்டுகள் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஆக ஆரம்பிக்கும் கண்டிப்பாக. உள்ள மருந்துகள் எடுக்கும்போது இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு வலி குறைஞ்சது அப்படின்னா தான் நிரந்தரமாக நம்மளுக்கு வந்து குணமாகும். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து வலிக்காக நம்ம ஏதோ மாத்திரைகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வலி வந்து தெரியாமல் நம்மளுக்கு பண்ணுது. அந்த மூளையிலேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு சென்சேஷன் தான் நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருக்குது, ஆனால் உள்ள நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நம்ம மூட்டுகளில் இந்த மாதிரி உடம்பை நம்ம சரி பண்ணாமல் மூட்டுகளில் போய் நம்ம கை வச்சு ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி எடுத்துடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி ஒரு பண்ண ஒரு 2-3 years வந்து திரும்ப அவங்களுக்கு வந்து வலி வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த க்ராப் அந்த இது ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி விட்டு அவங்களுக்கும் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து கவரிங்ஸ் எல்லாமே வச்சு பண்ணி விட்டாலும் அவங்களுக்கு வந்து கீழே அவங்களுக்கு வந்து கால் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து பெயின் வர ஆரம்பிச்சிருது, மசில்ஸ் பெயின்ஸ் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மூட்டு வலிகளும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போது முடக்குவாதம் மூட்டு வலி, அது வந்து நம்மளுக்கு எதனால் வருது? உள்ள நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பிரச்சனை வந்து நம்மளுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு நம்ம உடம்புல உள்ள செல்ஸே வந்து நமக்கே வந்து அது ஆப்போசிட்டாக நம்மளுக்கு வந்து ஆக்ட் பண்ணும், நம்மளோட பாடி செல்ஸவே வந்து அது அழிக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ அப்போ வந்து அந்த முடக்குவாதத்துக்கு வந்து அதுக்கு நம்ம ரத்தத்தை வந்து நம்ம நல்ல ஒரு ரத்தமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மூட்டு வலிக்கும் வந்து ஒவ்வொரு காரணங்கள் வந்து வேறு வேறு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு மூட்டு வலிகள் வந்து எதனால் தொடர்ந்து வந்திருக்கும், அனிமிக்னால வந்திருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு மூட்டு வலி. அப்போது அனிமிக்னால நம்மளுக்கு அனிமிக் அப்படின்னா நம்மளுக்கு ரத்த சோகை, ரத்த சோகையில் வந்து கண்டிப்பாக ஒரு மெயினான சிம்டம்ஸ் காமிக்கக்கூடியது மூட்டுகளில் வந்து வலிகள் தான். அப்போ அந்த ரத்த சோகை நம்ம இருக்கும்போது நம்ம ரத்த சோகைக்கு மருந்து எடுக்காமல் வலிக்காகவும் எக்ஸ்டர்னலாக நம்ம ஆயில் மட்டும் தடவிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்றைக்குமே அந்த வலி வந்து சரியாகாது. அப்போது ரத்தத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம எந்த ஒரு உறுப்பை வந்து நம்ம தூண்டி விடணும், நம்ம மண்ணீரலை வந்து நல்லா தூண்டி விடணும், நம்மளோட கிட்னியை நல்லா தூண்டி விடணும். அப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ரத்தம் நல்லா உற்பத்தி ஆகும். நம்மளுக்கு ரத்தம் நல்லா உற்பத்தி ஆகி நார்மலாக வந்துடுச்சு அப்படின்னா மூட்டு வலிகள் வந்து நம்மளுக்கு விட ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி எலும்பு தேய்மானங்கள்னால வரக்கூடிய மூட்டு வலிகளுக்கு வந்து ஏற்கனவே ஒரு 70 வயசு 80 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, நல்லாவே உரசிட்டு இருக்குது, ரெண்டு மூட்டுகளும் வந்து சேர்ந்து உரசிட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மைல்டாக வந்து ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு எக்ஸ்டர்னலாக ஆயில் அப்ளிகேஷன்ஸு அதே மாதிரி உள்ள அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கிளாஸிஃபையான பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வறட்சி மட்டுமே ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு மலக்கட்டு அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும். அப்போது அந்த வாதத்தை கம்மி பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த மலக்கட்டு பிரச்சனையை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து மூட்டு வலிகள் வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு மூட்டுகள் எல்லாமே நல்லா இருக்கும், எந்த ஒரு தேய்மானமும் இல்லை, எக்ஸ்ரே ஸ்கேன் ஏதாவது எடுத்து பார்த்தா கூட ஜாயின்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஏதாவது லிகமெண்ட்ஸ் ஏதோ வந்து ஸ்ட்ரெயின் ஆகிருக்கு அப்படி இல்லாட்டி லிகமெண்ட்ஸ் வந்து சரியாக ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னாலும் ஒரு சில பேர்த்துக்கு மூட்டு வலிகள் வரும். ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா வர்ம சிகிச்சை மூலமாக பண்ணி அதை வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஒரு சில பேர்த்துக்கு வறட்சினால் அந்த இடத்துல வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து நம்மளுக்கு செக்ரீட் ஆகாமல் ட்ரைனஸ்னால ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டு மூட்டு வலிகள் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து நல்லா செக்ரீட் பண்ணி கொடுக்குறதுக்கு சுற்றி உள்ள சைனோவியல் மெம்பரின் எல்லாத்துக்கும் லைட்டாக நம்ம வர்ம சிகிச்சை கொடுத்து நல்லா நம்மளுக்கு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளூயிட் நல்லா செக்ரீட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு அப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதனால எல்லா மூட்டு வலிக்கும் காமனாக ஒரு பெயின் கில்லர் ஒரு மெடிசன்ஸ் அந்த மாதிரி கொடுக்காம மற்ற அந்த உறுப்புகளில் வந்து என்னென்ன மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத வந்து நம்ம நாடி மூலமாக நம்ம பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா விதமான பேஷண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறவங்களுக்கும் நல்லாவே சரியாயிடும். ஒரு சில பேர் எரிச்சல் இருக்கும் அப்படிம்பாங்க, அப்போது பித்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க உடம்புல, அதுவும் சேர்ந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறப்போ நம்மளுக்கு மூட்டு வலிகள்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ரத்த நாளம் சுருண்டு சரியாக ரத்தோட்டம் இல்லாமே ஒரு சில பேர்த்துக்கு மூட்டு வலிகள் வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா கீழே அந்த ரத்த நாளங்கள் சுருண்டு இருக்கிறத வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு அதில் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆக விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுலேயும் நம்மளுக்கு மூட்டு வலிகள் சரியாகும். ஒரு சில பேர்த்துக்கு கீழே விழுந்திருப்பாங்க, ஜவ் ஏதாவது கிழிஞ்சு அவங்களுக்கு மூட்டு வலிகளோ இல்லை வலிகள் வந்திருக்கும். அப்போ அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்து நல்லா மூட்டை சுற்றி நல்லா இருக்க வந்து ஏதாவது துணிகளை வச்சு நல்லா கட்டி நல்லா ரெஸ்ட் கொடுத்து அதுக்கு தைலம் வந்து தடவிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வரக்கூடிய மூட்டு வலி பிரச்சனைகள் வந்து சரியாகும். அப்போ எல்லாத்துக்கும் காமன் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இல்லாமல் பேசிக்காக ஆரம்பத்தில் எங்கே நோய் வந்து நம்மளுக்கு உருவாகியிருக்கு, எப்படி உருவாகியிருக்கு, அந்த காரணத்தை வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிகிச்சை முறைகள் கொடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணிடலாம். ஓகே ஃபைன், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் வினிதா மேடம், நான் திருச்சி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேமா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? அம்மாக்காக கேட்கணும் மேடம். அவங்களோட வயசு என்னமா? அவங்களுக்கு 60 வயசு ஆகுது மேடம். ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம், எங்க அம்மாக்கு ஒரு 60 வயசு ஆகுது மேடம். சரிமா. அவங்களுக்கு வந்து ஒரு தடவை நடந்து போகும்போது கீழே விழுந்துட்டாங்க, விழுந்ததுல முட்டியில கொஞ்சம் அடிபட்டு இருந்துச்சு. சரி. நடக்கும்போது
மொத கேக்கல அந்த விழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளமே இருக்குது. சுகர் வேற இருக்குது அவங்களுக்கு. இல்ல இல்ல மூட்டுகள்ல இருந்து நீர் எடுக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி எதுவும் எடுத்தாங்களான்னு கேக்குறேன் நானு. இல்ல நீர்லாம் எடுக்கல மேடம். சரி ஓகே ஓகே. சுகர் வேற இருக்கு. சுகர் எவ்வளவு இருக்கு சாப்பிடுறதுக்கு? சாப்பிட்ட பின்னாடி 250 இருக்கு மேடம். சாப்பிடுறதுக்கு முன்னாடி? சாப்பிடுறதுக்கு முன்னாடி 125 இருக்குது மேடம். சரி ஓகே. ஆனாலும் இன்னும் நல்லா குறைஞ்சு வரணும். மாத்திரை எடுத்து தானே இந்த மாதிரி லெவல்ஸ்க்கு நீங்க வச்சிருக்கீங்க? ஆமா மேடம். நாங்க சாப்பாட்டுலயும் மாத்திரையில தான் எடுத்துருக்காங்க. இப்போ மூட்டு வலிகள் இருக்கப்போ நம்ம எப்படி எக்ஸசைஸ் செய்யறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். மூட்டு வலிகள் வந்து சரியாயிரும். நீங்க கரெக்டா வந்து முருங்கை இலை இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நல்லா அரைச்சு மூட்டுகளை சுத்தி நல்லா 10 மாதிரி டெய்லி போட்டுவாங்க. ஒரு வாரம் போட்டுவாங்க. போட்டு நல்லா ரெஸ்ட் கொடுங்க. அது ரெஸ்ட் இருந்தாவே லிகமெண்ட் வந்து நம்மளுக்கு கிழிஞ்சிருந்தது இல்லை லைட்டாக நம்மளுக்கு கிழிஞ்சிருந்தா கூட அது வந்து ஃபியூஸ் ஆகிக்கும். ஆனாலும் ரொம்ப ரெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் விட்டுறக்கூடாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மூட்டுகளுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன அசைவு வந்து நம்ம கொடுத்துட்டு வரணும். கம்ப்ளீட் ரெஸ்ட் விட்டோம் அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் ஆயிரும் நம்மளுக்கு. அதனால கொஞ்சம் நடந்துக்கோங்க. வீட்டில் வந்து ஒரு பைய கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கலாம் அவங்க. அப்புறம் நம்மளுக்கு மெடிக்கல் ஷாப் அப்படி மாதிரி நம்ம இடங்களில் வந்து நம்மளுக்கு கிரிப் பேண்டேஜ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு ஆரஞ்சு கலர் பேண்டேஜ் மாதிரி கிடைக்கும். அதை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக டை பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சுற்றி இழுத்து கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நடக்க போகிறப்ப வந்து அதை போட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அசைவுகள் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி கொடுக்காது. வலியும் நம்மளுக்கு வந்து இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டுக்கு படுக்க போகிற டயத்தில் வந்து நல்ல எண்ணெய், முறிவெண்ணெய், வசவெண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய்கள்லாம் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து சுடுதண்ணியில் ஒத்தனை கொடுத்து கொஞ்சம் மைல்டாக நம்ம வந்து இது பண்ணிட்டு வந்தோம்னாவே நம்மளுக்கு அந்த ஜவ்வு கிழிஞ்சது நம்மளுக்கு ஃபியூஸ் ஆயிரும். கொஞ்சம் ப்ரோட்டீனும் நல்லா எடுத்துக்கோங்க. பயிர் வகைகள்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வேகமாக நம்மளுக்கு அந்த மசில்ஸ்னுடைய வளர்ச்சி ஃபியூஸ் பில்டப் வந்து நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். இது சரியாயிரும். அப்படி உங்களுக்கு முடியல, ரொம்ப நடக்க முடியல, வலி இருக்குது அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து வர்ம சிகிச்சைகளும் பண்ணி பிளட் சர்க்குலேஷன்ஸு அதே மாதிரி நம்ம பஞ்சகர்ம சிகிச்சை முறை பண்ணி ஜானுவஸ்தி அந்த மாதிரி சிகிச்சையெல்லாம் கொடுத்து இது வந்து நம்ம சரி பண்ணிடலாம். ஸோ நீங்கள் முடிஞ்சால் நேரில் கூட வந்து பாருங்கள். திருச்சியில் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையும் இருக்குது. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஓகே. வீட்டுகள்ல வந்து சுத்தமா வச்சிருக்கீங்களா? தூசி எதுவும் இருக்கா? என்ன மேடம், அது வீடு பேருக்குள்ள அந்த மாதிரி இருந்தா அந்த டஸ்ட் ஒட்டிக்க மாட்டது, அதனாலே சளி பிடிக்குது மேடம். சரி ஓகே. ப்ளீச்சிங் பிரச்சனை இருக்குது மேடம். சரிம்மா ஓகே. இது சரி பண்ணிரலாமா? சரியா டெய்லி வந்து துளசி மட்டும் எடுத்து நல்லா கஷாயம் மாதிரி வச்சு ஒரு 100 ml அளவு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை வந்து சரியாயிரும். அதே மாதிரி சளி நம்மளுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எண்ணெய் நம்மளுக்கு 30 மிளகு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா எடுத்து நல்லா தட்டிக்கோங்க. நல்லா ஒரு இடிகருவியில் வச்சு நல்லா தட்டிட்டு அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க விடுங்க. அது 1/2 டம்ளராக நல்லா வத்தினோடனே அந்த கஷாயத்தை மட்டும் எடுத்து குடிச்சிட்டு வாங்க. ஒரு 3 டேஸ்லேருந்து 5 டேஸ் வரைக்கும் குடிச்சுக்கிட்டிங்கனாவே போதுமானது. சளி கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிரும். பொதுவாக அந்த வலிகள், மூட்டு வலிகள் இருக்கும்போது வயதானவர்களும் சரி கொஞ்சம் இளையவர்களும் சொல்லக்கூடிய விஷயம் வலிக்குதுனால நடக்க முடியல அப்படின்ற விஷயத்தை தான் முன்வைப்பாங்க அவங்க. பட் இதை தாண்டி உடல் பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது. என்னென்ன மாதிரியான வலிகளுக்கு உடல் பயிற்சி நிச்சயம் செய்ய வேண்டியது இருக்கும்? உடல் பயிற்சி செஞ்சால் ரிலீஃப் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ யாரெல்லாம் நம்மளுக்கு உடற்பயிற்சி செய்ய வேணாம் அப்படின்னா ரொம்ப வயது 70 வயது 80 வயதுக்கு மேலே வந்து ஜாஸ்தி ஆயிருக்கும். அவங்களுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கால் ஃபுல்லாக வளைஞ்சே இருக்கும். அவங்களுக்கு கால் வந்து இந்த ஷேப்பில் அவங்களுக்கு இருக்கும், இந்த ஷேப்பில் அவங்களுக்கு கால் இருக்கும், நல்லாவே ஒரு பெண்டு இருக்கும் அவங்களுக்கு கால். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் எலும்பு வந்து ரெண்டும் இந்த சைடு வந்து நல்லா போட்டு நம்மளுக்கு உரச ஆரம்பிக்கும்.
எலும்புக்கு நடுவில் சுத்தமாக நம்மளுக்கு 1 mm கூட கேப் இருக்காது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்க மட்டும் உடல் பயிற்சிகள், இந்த கால் வந்து நீட்டி மடக்கிற பயிற்சி, அந்த மாதிரி இது எல்லாத்தையும் வந்து செய்யாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். மற்றவங்க நல்லா ஸ்பேஸ் இருக்குது, சைனோவியல் ஃப்ளூயிடெல்லாம் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் மூட்டு வலிகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உடற்பயிற்சிகள் வந்து ஃபஸ்ட்டு அவசியம். நம்ம யூஸ் பண்ணாமே விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ஜாஸ்தியாக தான் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் பாத்திரங்கள் அதெல்லாம் வச்சுருக்கோம், ஏதாவது யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா நாளடைவில் நம்மளுக்கு வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்பு உறுப்புகளும், ஏதாவது நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு வந்து பலவீனமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து ஏதாவது நம்ம வலது கையில் வந்து நம்ம ஜாஸ்தியான வேலைகள் வந்து செய்வோம், ரைட் ஹேண்டர்ஸாக இருந்தால் ரைட் ஹேண்டில் செய்வாங்க, லெஃப்ட் ஹேண்டு பீப்புள்ஸ்னால் லெஃப்ட் ஹேண்டில் வந்து செய்வாங்க. அப்போ எந்த கையில் இப்போ நம்மளுக்கு வந்து ரைட் ஹேண்டாக நம்ம இருக்கோம் அப்படின்னா வலது கையில் தான் நம்ம எல்லா வேலைகளும் நம்ம வந்து செய்ய ஆரம்பிப்போம். அப்போது நம்மளுக்கு இந்த வலது கை வந்து நல்லா இடது கையோட நம்மளுக்கு வந்து வலிமையாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம்தான். அப்போது நம்ம உடற்பயிற்சிகள் வந்து நம்ம கொடுக்கும்போது நம்மளோட வீக்கான உறுப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகி கொடுக்கும். அது வந்து நல்லா உருண்டு திரண்டு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தாக நல்லாவே வந்து நம்மளுக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். மசில்ஸ்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்தாக வலிமையாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் உடற்பயிற்சிகள் வந்து அவசியம்தான். உடற்பயிற்சிகள் வந்து எந்த மாதிரி செய்யணும், எப்படி செய்யணும், குறிப்பிட்ட வயதுள்ளவர்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் எப்படி செய்யணும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே வந்து யோகாசன முறை பயிற்சி அது எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு யோகா பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக அந்த மூச்சு உள்ளே விட்டு உள்ளே இழுத்து வெளியே விடுறது மட்டும் நம்ம வந்து கரெக்டாக அது பார்த்து பண்ணணும். நம்ம அதே மாதிரி யோகா முறை பண்ணும்போது குறிப்பிட்ட ஒரு ஆசிரியரனுடைய ஆலோசனைப்படி வந்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சிறந்தது. அவங்களுக்கு தான் அந்த டெக்னிக்ஸ்லாம் தெரியும். இப்போது ஒரு சில ஆசனங்கள்லாம் எடுத்து நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து கண்டிப்பாக வளையாது. ஸோ அந்த ஆசனங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியாது. அப்போது ஒரு சிறந்த ஒரு பயிற்சியால் நம்ம வச்சுட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமானது. யோகா வந்து எப்பயுமே வெறும் வயிற்றோடு தான் பண்ணும். சாப்பிட்டுட்டு அந்த மாதிரிலாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, வெயிட் வந்து ரொம்ப குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்பராக ஓவர் ஆக்டிவாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஓவராக எக்ஸசைஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உடல் வந்து ரொம்ப சூடாக ஆரம்பிக்கும், ரத்தம் வந்து ரொம்ப சிதைய ஆரம்பிக்கும், ஹீமோக்ளோபின் வந்து பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பித்தம் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் பிளட்டில். உடனே தலை சுத்தல், மயக்கம், அந்த மாதிரி நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால ரொம்ப ஓவர் நம்ம உடம்புக்கு மீறின மாதிரி, வன்மை மீறின மாதிரி உடற்பயிற்சிகள் வந்து நம்ம செய்யக்கூடாது. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மைல்டான உடற்பயிற்சிகள் வந்து செய்யலாம். அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யும்போது காலையில் வந்து ஒரு காத்தோட்டம் இருக்கிற ஒரு அறையில் வந்து உடற்பயிற்சி வந்து செய்கிறது நல்லது. ரொம்ப எளிதில் லைட்டாக இருக்கக்கூடிய, ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடிய ஆடைகள் வந்து போடாமல் லைட்டாக இருக்கக்கூடிய காட்டன் ஆடைகள் வந்து போட்டு உடற்பயிற்சிகள் வந்து செய்யலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே நல்லா மலம் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உடற்பயிற்சிகள் வந்து செய்யணும். அதே மாதிரி உடற்பயிற்சி செஞ்ச உடனே ஒரு 1/2 hour வந்து விட்டுட்டு நல்லா வேர்க்கும் நல்லா. ஸோ அதுக்கப்புறம் விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போங்க, இல்லை சாப்பிட்றது குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போங்க. உடனே உடற்பயிற்சி செஞ்ச உடனே வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் எதுவும் எடுத்து சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி வாக்கிங், சின்ன நடைப்பயிற்சி வந்து எப்பயுமே எடுக்கிறது வந்து ரொம்ப சிறந்தது. அதே மாறி நைட் டைம் லேட்டாக சாப்பிட்றவங்களுக்குலாம், ஒரு 9 மணிக்கு மேலே சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு சின்ன நடைப்பயிற்சி நைட்டு உணவு எடுத்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து படுக்க போங்க. அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனைகளும் நம்மளுக்கு இருக்காது, நோய்கள் வந்து வரவிடாமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம். மைல்டான உடற்பயிற்சிகள் வந்து எல்லாத்துக்குமே அவசியம்தான். உடற்பயிற்சி இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்பு வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்காது, நம்மளுடைய கட்டுக்களில் இருக்காது. ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, நான் திருநாங்கிலேருந்து பேசுகிறேன். என் பேர் லக்கிஃபா. ஓகே, இப்போ யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்கள் தாத்தா கதை கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே. எங்கள் தாத்தாக்கு மூச்சு பிரச்சனை, ஒரு வருஷமா இருக்கு மூச்சும் அந்த இரும்பலும் இருக்கு. சரிமா, இப்போதான் இருக்கா, 1 month தான் இருக்கா? ஆமா, 1 month இருக்கு. சரி, அந்த இருந்தனால அந்த காது வலி, அந்த காது ஒரு காதுல வந்து பொயின் சத்தம் வருதுன்னு சொல்றாங்க. அந்த நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் போய் காமிச்சிருக்கிறோம். அவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒண்ணும் இல்லை, நார்மலா இருக்கு சொல்றாங்க. அந்த காது போற அந்த நரம்புதான் வீங்க இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு மூச்சுதான். சரி, ஓகே, ஒன்னும் இல்ல, சளி சரியாயிடுச்சுன்னா, சளி சரியாயிடுச்சுன்னா சரியாயிரும். சரியா, தண்ணி இல்ல அவங்களுக்கு, தண்ணியே இல்ல.
அப்புறம் எப்படி அப்புறம் காது வீக்கம் வருது? சரி, அவங்க இரும்பு இரும்புறாங்கல்ல, அந்த இரும்பு இரும்பி காது போற நரம்பு அது வீங்கிருக்கான். அம்மா, அவங்களுக்கு வந்து சளி வந்து உள்ள இருந்தாதான் இருமலே ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிக்கும். சரியா, ட்ரை காஃப் வரதும் நம்மளுக்கு சளினால தான் உள்ள. நுரையீரல்ல வந்து அப்படி படிஞ்சிருக்கும், அப்படி பவுடர் மாதிரி அப்படி இறுகி போய் இருக்கும். அது வந்து வெளியே வராது நம்மளுக்கு. அதை கஷ்டப்பட்டு வெளியே வர வைக்கிறது தான் நம்மளுக்கு இருமலே வருது. இருமல் மூச்சு திணறல்லாம் வருது அப்படின்னா நம்மளுக்கு நுரையீரல் ஏதாவது உள்ள பிரச்சனைகள் இருக்கும், கபக்கட்டு இருக்கும், கோலை இருக்கனால தான் நம்மளுக்கு இருமல் வரும். சரியா, காது பிரச்சனையும் ஏன் வருது? சளி இருக்கனால தான் இருக்கு. கபாலத்துல ஃபுல்லா ஒரு சில பேத்துக்கு வெளியவே தெரியாது, உள்ள சளி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இருமல் மட்டும் இருமிட்டே இருப்பாங்க. இது சரியாயிரும். அதிமதுரம் இருக்குல்ல, அதிமதுரமும் அக்ரஹாரமும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு நல்லா சுடு தண்ணியில இல்லாட்டி தேன்ல கலந்து கொடுத்துட்டு வாங்க, சரியாயிரும். சரிங்களாம்மா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? இங்க இருக்கு மேடம். வணக்கம், நான் சித்ரா பேசுறேன். எங்க இருந்து சித்ரா கால் பண்றீங்க? ஓகே, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு அந்த நான் டெம்பரேச்சர் தான் பேசுறேன். ஓகே, உங்க வயசு? 26 மேம். ஓகே மா, பேசலாம். அம்மா வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம். நான் வந்து பொறுஞ்சா வந்து தடிப்பு தடிப்பா இருக்கு மேம். ஒரு 2 மந்தா தான் இருக்கு. அரிப்பு அதிகமா இருக்கு மேம். ஓகே, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? வெறும் அலர்ஜி மட்டும் தான் இருக்கு அந்த மாதிரி? என்னமா? சளி பிரச்சனையும் இருக்கு மேம். சளி பிரச்சனை இருக்கு. தலையில தண்ணி ஊத்தினாலே தலைவலி ஆரம்பிச்சிருமா? ஓகே, சரி. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, 2 மருந்துகள் வந்து செஞ்சு வச்சுட்டு சாப்பிடுங்க, சரியாயிரும். சரியா, நொச்சி இருக்கு பாத்தீங்களா? நொச்சி வந்து இலைகள் வந்து ஒரு 10 இலை அளவு எடுத்துக்கோங்க. லைட்டா இடிச்சு போட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க விடுங்க. நொச்சி வந்து எப்பயுமே எடுக்கும்போது, நொச்சி கஷாயம் வந்து எடுக்கும்போது சாப்பிட்ட உடனே வந்து எடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க. ஒரு சில பேத்துக்கு வாயில புண்ணு வந்து ஏற்படுத்தி விட்றோம். அதனால சாப்பிட்டதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் எடுக்காம உணவு நல்லா எடுத்ததுக்கப்புறம் நொச்சி கஷாயம் வந்து எடுத்துட்டு வாங்க. ஒரு 30 ml அளவுலேருந்து 50 ml வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது நம்மளுக்கு சளி பிரச்சனையும் நம்மளுக்கு இருக்காது. ஒரு சில பேத்துக்கு வலி பிரச்சனையும் அந்த மாதிரி பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து இருக்காது. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இந்த ஒரு மூலிகை வந்து நல்லாவே கேட்க ஆரம்பிக்கும். இது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஆவி பிடிங்க. ஃபஸ்ட்டு ஆவி பிடிச்சிங்க அப்படின்னாவே சளி தொந்தரவு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வந்து இருக்காது. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நேரில் கூட நீங்கள் மருத்துவமனை கூட வந்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாமே சரி பண்ணிடலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? இங்க இருந்து கூப்பிடுறீங்க? கலைச்செல்வி, வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகே கலைச்செல்வி, இப்ப யாருக்காக மா கெடுத்துறச்சுக்க போறீங்க? ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் தேவி சரவணியா இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்க. வேலூர் மாவட்டத்துல இப்ப 3வது மாசம் மருந்து சாப்பிட்டுறோம் மேடம். எனக்கு ரொம்ப மூட்டு வலி, சரி ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ 3வது மாசம் சாப்பிட்டு இருக்கிறேன். மணி எல்லாம் சுமாரா இருக்குங்க. வெயிட் குறையவே இல்லை. வெயிட் குறையலையா? சரி, ஓகே. பார்லி கஞ்சி இருக்கு இல்லையா, டெய்லி குடிச்சிட்டு வாங்க, வெயிட் நல்லா குறைஞ்சிரும். சரியா? அது மட்டும் போதும், நல்லா வெயிட் குறையும். நைட் லேட்டா சாப்பிடாதீங்க. நைட்டு சீக்கிரமாவே சாப்பிட சொல்லியிருப்பாங்கல்ல, நைட் லேட்டா சாப்பிடாதீங்க. சரியா, நைட் வந்து ஒரு 7 மணி அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருங்க, வெயிட் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். சரியா, அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பார்லி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்லி வந்து அரிசி நம்மளுக்கு கிடைக்கும். கடைகளில் வந்து எல்லா கடைகளையும் வச்சுருப்பாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் வச்சுருப்பாங்க. பார்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லைட்டாக அந்த அரிசி வந்து எடுத்து நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஹீட், லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க, வறுத்து எடுத்துக்கோங்க. சீரகம்லாம் பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வறுத்து எடுப்பீங்க இல்லையா, அது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பார்லி வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சிருங்க. 1-2 நல்லா அரைச்சிருங்க. கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும், அது மாதிரி அரைச்சி அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 5 ஸ்பூன்லேருந்து ஒரு 10 ஸ்பூன் வரைக்கும் நல்லா எடுத்து போட்டு தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கூட இருந்து பார்த்துட்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டி பொங்கி நம்மளுக்கு ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக சிந்த ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் சிம்லே வச்சு நல்லா அது வேகிற வரைக்கும் நல்லா அதை காய்ச்சி அதனோட தண்ணியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் குடிச்சிக்கோங்க. முடிஞ்சால் அந்த கீழே அந்த அரிசி வந்து நல்லா வெந்து செடிமெண்ட் மாதிரி இருக்கும்,
அதையும் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா வெயிட் வந்து 1 மந்த்ல நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். வெயிட் குறைஞ்சதுன்னா நீங்கள் மறந்து விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து வலிகள் திரும்ப வந்து உங்களுக்கு வராது. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வருமானுக்கு வயசு 33 ஆகுமா. ஓகேம்மா, எந்த ஊர்ல இருந்துமா கூப்பிடுறீங்க? நாங்கள் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம். ஓகேம்மா, பேசலாம், உங்களோட கேள்வியை கேட்கலாமா? ஓகே, எரிச்சல் வயிறு வந்து செரிமான மாதிரி இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரிம்மா. அப்புறம் ஒரே எரிச்சல், அப்புறம் உடம்பு வெயிட் இருக்கு, நினைச்சு தூக்கம் இல்லாம இதா இருக்கு, ஒரே இறைச்சல் இருக்கு வயசுல. சரி, ஓகே, செரிமானமா இருக்கு, வேர்வை ரொம்ப வியாசி, அதான் எதுனாலன்னு கேட்கணும். சரி, வயிற்றுல புண்ணு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். சரியா, அதே மாதிரி இந்த வயித்துல புண்ணு இருந்து சரியா செரிமானம் ஆகாம என்ன ஆகும் அப்படின்னா குடல்ல இருந்து காத்து மாதிரி நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிரும். அந்த காத்து நம்மளுக்கு இருக்கும் போது அப்படி அந்த குடல் எல்லாம் வந்து இறையும், ஒரு மாதிரி இறைச்சல் மாதிரி நம்மளுக்கு சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும். சரியா, வயிறு உப்புசம் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். சீரக தண்ணி மட்டும் வச்சு குடிங்க, சரியா போயிரும். சரியா, சீரகமும் நான் சொல்றத மட்டும் கொஞ்சம், சளி எல்லாம் பிடிக்காது இல்ல உங்களுக்கு? வேர்வை ரொம்ப இருக்காது. சரி, ஓகே, நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, சரியா ஆயிரும். இதெல்லாம் சாதாரண பிரச்சனை தான். சரியா, இப்போ சீரகம் இருக்குல்ல, சீரகம் வந்து ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து 25 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. சரியா, ரெண்டையும் போட்டு லைட்டா வறுத்து எடுங்க. ஒரு பாத்திரம் வச்சு லைட்டா அதை வந்து இளவறுப்பா, சீரகம் வந்து பொடி பண்றதுக்கு முன்னாடி எப்படி வறுப்பீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் லைட்டா ஃப்ரை பண்ணுங்க. ரொம்ப ரோஸ்டடா ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டா ஃப்ரை பண்ண, லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்கம்மா. வறுத்து எடுத்துட்டு ரெண்டையுமே வந்து மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. வெந்தயமும் வறுத்து எடுக்கணும், மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு தேனில் கலந்து சாப்பிடலாம், இல்லாட்டி சுடு தண்ணியில் கலந்து சாப்பிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாப்பிட்ட ஒரு 7 டேஸ்லேயே வந்து நல்ல நார்மலுக்கு வந்துடும், வயிறு இறைச்சல் இருக்காது. வாயிலிருந்து நம்மளுக்கு ஆசனம் வரைக்கும் வந்து புண்ணு உள்ள, நமக்கு குடலில் புண்ணு இருந்தாலும் சரி, இந்த மருந்து வந்து நல்லா சரி பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இது ஒரு அற்புதமான மருந்து, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சரியா, ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம், கோயம்புத்தூர் மேடம், மாணிக்க வாசகம். ஓகே, மாணிக்க வாசகம், இப்ப யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க மேடம்? எனக்காங்க மேடம். உங்க வயசு? வயசு 38 மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே, வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். ரொம்ப நாளா அடிபட்டு ஒரு 7 வருஷம் ஆச்சுங்க மேடம். என்ன என்ன பிரச்சனை? அப்பட்டு ஒரு வண்டியில சிட்டாக்கியில இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆச்சு மேடம். சரி, அதுல மேடம் ஒரு தொடர்ச்சி ஒரு 12 hours நடந்தோம்னா ரொம்ப வலியாதுங்க மேடம். ஓகே, உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? வயசு வந்து இப்போ ஒரு 38 ஆச்சுங்க மேடம். சரி, ஓகே, அது மேக்ஸிமம் வந்து நாங்க அங்க இதுல பாத்தோம் மேடம், கேஎம்சிஎஸ்ல பாத்தோம், மாவு கட்டு போடுறாங்க மேடம், மாவு கட்டு ஒரு தொடர்ச்சி ஒரு 18 hours போட்டுருந்தீங்க மேடம். ஓகே, அப்படின்னு வலி கேக்கல, வலி வந்து ரொம்ப ஒரு 12 hours தொடர்ச்சி நடந்தோம்னா வலியாது. ஓகே, சரி, கீழே வந்து அந்த முழிக்கு கீழே வந்து பாக்டீரியா மேடம். சரி, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உளுந்த மாவு இருக்கு பாத்தீங்களா? உளுந்த மாவு இருக்குல்ல, கொஞ்சம் அதனால தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சரியா, கருப்பு உளுந்த மாவு இல்லாட்டி வெள்ளை உளுந்த மாவு பொடி பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து இது வச்சுக்கோங்க. அது என்ன பண்றீங்க, கொஞ்சம் நல்லா தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு அந்த அடிப்பட்ட இடத்துல அந்த மூட்டை சுத்தி நல்லா 10 மாதிரி நல்லா போடுங்க. போட்டுட்டு கொஞ்சமா அதை நல்லா விளக்கி விட்டுட்டு அதுல ஏதாவது எண்ணெய், கற்பூரம் வச்சு காய்ச்சினா தேங்காய் எண்ணெய், அது நான் நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த ஒரு ஆயில் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த ஆயிலை வந்து மேலே நல்லா அப்படியே ஹீட் பண்ணி நல்லா விடுங்க. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அந்த வலிகள் வந்து அடிப்பட்ட வீக்கம் அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சரியாயிரும். அந்த உளுந்தை வந்து சுத்தியும் நல்லா வச்சுக்கோங்க. நைட்டு படுக்க போறப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே வந்து நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நடுவில் இப்போ பகல்ல எல்லாம் கொஞ்சம் ஒத்தனை மாதிரி கொடுக்குற டைம் மட்டும் வந்து சுத்தி கொஞ்சம் நடுவில் மட்டும் அந்த மூட்டுகளை சுத்தி அப்ளை பண்ணிட்டு நடுவில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு அந்த இடத்துல எண்ணெய் வந்து கொஞ்சம் தங்குற மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சூடோட கொஞ்சம் லைட்டா ஊத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சரியாயிரும். அதுக்குன்னு ரொம்ப கொதிக்கிற சூடுல ஊத்தக்கூடாது, ஒரு பொறுக்கிற அளவுக்கு கூடிய உள்ள சூடை வந்து எண்ணெயை லைட்டா ஹீட் பண்ணி இந்த காலில் விட்டு கொஞ்சம் ரெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சரியாயிரும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஜானு வஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து
கொஞ்சம் நேரில் நீங்கள் மருத்துவமனை வந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு சிகிச்சை முறை கொடுத்து நம்மளுக்கு வந்து அந்த மூட்டு வலிகள் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிடலாம். அடிப்பட்ட தொடர்ந்து நம்மளுக்கு வீக்னஸ்னால நம்மளுக்கு வலிகள் வருது, இல்லை ஏதோ ஒரு ஜவ்வு நம்மளுக்கு வந்து கிழிஞ்சு நம்மளுக்கு வலிகள் வருது அப்படின்னா உள்ள அந்த நீர் தான் நம்மளுக்கு தேங்கியிருக்கும், அதை நம்ம சரி பண்ணோம்னா இந்த வலிகள்லாம் சரியாயிடும் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. இப்போ மூட்டு வலியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பல பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள், வயதானவர்களும் சரி எல்லாருமே மூட்டு வலி இருக்கவங்க உருளைக்கிழங்கு இது மாதிரியான உணவுலாம் நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுவோம், அதெல்லாம் சாப்பிட்டாலே எனக்கு நைட் எனக்கு பயங்கரமாக வலிகள் இருக்கும்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு குறிப்பிட்ட உணவை தவிர்க்கிறது கரெக்டான விஷயமா இருக்குமா? என்ன மாதிரியான உணவுகள் எடுத்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் மூட்டை? இப்போது குறிப்பிட்ட உணவுகள் வந்து தவிர்க்கலாம், அதுக்குன்னு நம்ம இப்போ உருளைக்கிழங்குலாம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நல்ல மருந்து தான். நல்ல என்ன அது வந்து நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க, அப்போது நம்மளுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து அதிகமாக இது பண்ணிவிடும். உருளைக்கிழங்கு வந்து தோலோட கொஞ்சம் நல்லா வேக வச்சு ஆவியில் வேக வச்சு அதில் நல்லா பூண்டு இஞ்சி மிளகு சீரகம் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து வாய்வு வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்காது. ஆனால் உருளைக்கிழங்கு வந்து நம்மளுடைய மசில்ஸ்க்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும், நல்ல ஆண்களுக்கு வந்து நல்ல ஒரு வலிமை கொடுக்கும். இப்போ எப்படி நம்ம வந்து நான் வெஜிடேரியன்ஸ் வந்து அசைவம் எடுத்து நம்மளுடைய அசைவத்தை எடுக்கிறதுனால ஒரு சில சத்துக்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் வெஜிடேரியன் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு மாமிசத்துக்கு ஈக்குவலாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த உருளைக்கிழங்குலேருந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண தேவையில்லை. அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா புளிச்சு போன பொருட்கள், புளிப்பு வந்து வாதத்தை வந்து எப்பயுமே வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ புளிப்பு பொருட்கள் மட்டும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். புளிக்கு பதிலாக நம்ம ஆல்டர்னேட்டாக குடம்புளி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமாக நாட்டுப்புளி யூஸ் பண்ணுறத விட குடம்புளி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு வாதத்தை வந்து நம்மளுக்கு உண்டு பண்ணிவிடாது, உடம்பும் நல்லா மெலிய ஆரம்பிக்கும், வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்படாது. அதே மாதிரி ரொம்ப புளிச்சு போன மாவு, புளிச்சு போன உணவு பண்டங்கள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம எடுக்காமல் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பதப்படுத்தி வச்ச உணவுகள், சிட்ரிக் ஆசிட்டு, வினிகர் அந்த மாதிரிலாம் போட்டிருக்க உணவுகள், அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்க உணவுகள் வந்து முற்றிலும் வந்து தவிர்க்கணும். அது தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே வலிகள் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகாது. ப்ரிசர்வேட்டிவ், பேக்கிங் சோடா இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய உணவுகள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த பேக்கிங் சோடா வந்து நம்ம வயிற்றில் வந்து நம்மளுக்கு புண்ணை ஏற்படுத்தி கொடுக்கும். புண்ணை ஏற்பட்டுருச்சு, எரிச்சல் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பின்னாடியே நம்மளுக்கு வந்து வாய்வு வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா வெளியே போகாமல் வீக்காக இருக்கக்கூடிய ஜாயின்ஸில் வந்து தங்க ஆரம்பிச்சதுன்னா பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பால் சாப்பிட்டா நல்ல கால்சியம், பால் சாப்பிட்டா நல்ல கால்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, அது அப்படி கிடையாது. அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக மோரா, ரொம்ப புளிப்பு இல்லாத மோரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கால்சியம் அதில் நல்லா இருக்குது, மோர் வந்து எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி கலந்து தான் மோர் வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? வணக்கம்மா, சொல்லுங்க. நடக்கும்போது ரொம்ப வலி இருக்கு, அது கொஞ்ச தூரம் நடந்தாலே கால் வீங்குது. கிரியாட்டின் எதுவும் இருக்கா? கிரியாட்டின் டெஸ்ட் எதுவும் பண்ணி பாத்தீங்களா? இல்ல மேம், ஒன்னும் பண்ணல. கால் எங்க வீக்கம் கொடுக்குது? மூட்டுக்கு கீழே மேம். மூட்டுக்கு கீழயா இல்ல கணு கால் அந்த இடத்துலயா, பாதம் அங்க அந்த இடத்துலயா? சரி, ஓகே. எங்க இருந்துமா கூப்பிட்டுருக்கீங்க? தூத்துக்குடியில. தூத்துக்குடியில, சரி, ஓகே. ஆமாம், திருநெல்வேலியில் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குமா? சரியா, கொஞ்சம் நேரில் அவங்கள கூப்பிட்டு வந்து காமிங்க, சரிங்களா? வீக்கம் வந்து ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குது, எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு மருந்துகள் வந்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். திருநெல்வேலியில் மருத்துவமனை இருக்குது, அப்படி இல்லாட்டி அவங்களோட ஊரில் வந்து கேம்ப் மாதிரி வைப்பாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க என்றைக்கு டாக்டர்ஸ் வருவாங்க அப்படின்றத சொல்லுவாங்க, சரி பண்ணிடலாம். மூட்டுகளுக்கு கொஞ்சம் வீக்கமாக இருக்குது அப்படின்னா ரத்த சோகை, அனிமிக் அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும். நேரில் வந்து ஆலோசனை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சரி பண்ணிடலாம், சரியா? அவங்களால வர முடியலன்னா நீங்கள் கூட அங்கே போய் பார்க்கலாம். ம், ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன?
ஹலோ ஹலோ வணக்கம். நீங்கள் டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்க, ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்போ தான் உங்களோட கேள்வி தெளிவாக இருக்கும். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கு மூட்டு வலி பற்றி பேசிட்டு இருக்கோம். மூட்டு வலி சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? ஹலோ 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 சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் ஜெகசிப்பியன் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்குறேன் மேடம். உங்கள் வயசு? வயசு வந்து 58 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சொல்லுங்கள். எனக்கு வந்து மூட்டு வலி வந்து நரந்தா மூட்டு வலி வருதுங்க. எத்தனை வயசாகுது? 58 வயசு ஆகுது மேடம். சரி, நடந்தா மூட்டு வலி வருது. ஆமா, ரொம்ப தூரம் நடந்தா மூட்டு வலி ரொம்ப வலிக்குது. வாக்கிங் போலான்னு நினைச்சா ரொம்ப வலிக்குது, மூட்டு வலிக்குது. எனக்கு வந்து நெஞ்சு அரிச்சு, ரொம்ப நெஞ்சு அரிச்சு இருக்கு மேடம். அளவுக்கு அதிகமா நெஞ்சு அரிச்சு, நெஞ்சு அரிச்சு எது சாப்பிட்டாலும் நெஞ்சு அரிச்சு வந்துருது. ரொம்ப சிவியரா இருக்கா? ஆமா மேடம், ரொம்ப சிவியரா இருக்கு மேடம். எது சாப்பிட்டாலும் நெஞ்சு அரிச்சு, ரொம்ப அப்படியே எரிஞ்சுனே வரும். திடீர்னு ஒரு வாமிட் வர மாதிரி கூட பயமா இருக்கும். இதை சொல்லுவாங்க, அந்த ஆசிட் மாதிரி வெளியே வந்து ஊத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சதக்கூப்பை இருக்கும் நாட்டு மருந்து கடைகள்ல, அது கொஞ்சம் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்தீங்கனாவும் நெஞ்செரிச்சல் நல்லா சரியாயிரும். அப்படி ரொம்ப உங்களால இதெல்லாம் பண்ணி சாப்பிட முடியல, ரொம்ப சிவியரா நெஞ்செரிச்சல் இருக்கு அப்படின்னா, இப்போ நாங்கள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து அல்சருக்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாயிரும். ஒன்று ரெண்டு டானிக் தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாயிரும். இப்போ ரொம்ப சிவியராக நெஞ்சரிச்சல் இருக்குது, ஆசிட் செக்ரேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து இப்போதைக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நைட்டு படுக்க போகிறப்ப வந்து ஒரு துண்டு தேங்காய் சில் மட்டும் டெய்லி மென்று சாப்பிட்டு எடுத்துகிட்டு வாங்க. ஒரு வித்தின் 1 வீக்கில் வந்து சரியாயிரும். ஜெலுசில் வந்து எடுக்காதீங்க ஃபஸ்ட்டு, கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரியா, ஜெலுசில் எடுத்துட்டிங்கன்னா தெரியாமல் தான் நீங்கள் பண்ணி வச்சிட்ருப்பீங்க, அந்த புண்ணு ஆறவே செய்யாது, கடைசி வரைக்கும் ஆறாது. அப்போது பிரச்சனை சிவியராகிட்டே போகும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தேங்காய் சில்லு, அதே மாதிரி வயிற்றுலேருந்து புண் எல்லாத்தையும் ஆற்றக்கூடியது வந்து மணத்தக்காளி கீரை வந்து நல்லா நம்மளுக்கு வந்து புண்ணு எல்லாத்தையும் நம்மளுக்கு ஆற்றி கொடுக்கும், வாய்ப்புண்ணெலாம் நல்லா சரி பண்ணிவிடும். அப்போ அந்த மணத்தக்காளி கீரை வந்து வாரத்துக்கு ஒரு 3 நாள் இல்லாட்டி 4 நாள் வச்சு சாப்பிடுங்க, சரியாயிடும். அதே மாதிரி மணத்தக்காளி வத்தல் இருக்குது, அந்த வத்தல் வச்சு நல்லா குழம்பு வச்சு சாப்பிடுங்க, அல்சர் பிரச்சனை சரியாயிரும். பிரண்டை துவையல் வந்து எடுத்துக்கோங்க, அல்சர் பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிரும். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போலக்கு நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். காட்டிலிங் பாய் ஃப்ரம் யூ ஆல்.